அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கசகசாவின் பயன்கள் பற்றி பார்க்க போகிறோம். கசகசா உடலை வலுப்படுத்தும், ஆண்மையை பெருக்கும், மலத்தை கட்டும், குடல் புழுக்களை கொல்லும், தூக்கமின்மை பிரச்சனையை சரி செய்யும், மன அழுத்தத்தை சரி செய்யும், வாய்ப்புண் மற்றும் வயிற்றுப்புண்களை சரி செய்யும், நரம்பு தளர்ச்சியை சரி செய்யும், வயிற்றுப்போக்கை சரி செய்யும், இரத்தத்தின் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும். மலைப்பகுதியில் விளையும் அபின்செடியின் காய்களிலிருந்து பெறப்படும் விதைகளை கசகசா ஆகும். 2 தேக்கரண்டி அளவு கசகசாவை எடுத்து அரை டம்ளர் பாலில் ஊற வைத்து உள்ளுக்குள் கொடுக்க குழந்தைகளுக்கு ஏற்படும் சீதபேதி கட்டுப்படும். கசகசா மற்றும் பூனைக்காளி விதை இரண்டையும் சம அளவு எடுத்து பொடியாக்கி கொள்ளவும். இந்த பொடியில் 5 கிராம் அளவு எடுத்து பாலில் கலந்து இரவு நேரத்தில் கொடுக்க நரம்பு தளர்ச்சி நீங்கி உடல் வலிமை வரும். வயிற்றுப்போக்கு ஏற்படும் நேரத்தில் சிறிதளவு கசகசாவை வாயிலிட்டு மென்று சிறிதளவு நீர் குடித்து வர வயிற்றுப்போக்கு நிற்கும். கசகசா, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இவற்றை வகைக்கு 100 கிராம் அளவு எடுத்து பொடியாக்கி காலை மாலை என இருவேளை 1 ஸ்பூன் அளவு எடுத்து உண்டு வர உடல் வலிமை பெறும். தூக்கமின்மை பிரச்சனை உள்ளவர்கள் இரவு நேரத்தில் கசகசாவை பாலில் அரைத்து உண்டால் தூக்கம் நன்றாக வரும். கசகசாவை துவையலாக அரைத்து உண்டு வந்தால் உடல் வலிமை பெறும், நீரிழிவு நோய் கட்டுப்படும், தூக்கம் நன்றாக வரும், நரம்புகள் வலுவாகும், விந்து கட்டும், உடல் வலிமை பெறும், ஆண்மை பெருகும், உடல் பொலிவு வரும். இந்த தகவல் அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறோம். மேலும் அடுத்த நாள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.